தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்குரிய அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் எல்லா கோட்டாவுக்குமே நமக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது செப்டம்பர் 22ஆம் தேதி ஆரம்பித்து நமக்கு அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், காலையில் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம், நேட்டிவிட்டி தொடர்பான, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தொடர்பான ஒரு வீடியோ. அதில் நிறைய டவுட்டு கேட்டிருந்தாங்க, அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் யாராவது பார்க்கலன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணும்பொழுது, அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இதில் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ பிடிஎஃப் ஃபார்மெட் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், அது வந்து எடிட் பண்ண முடியாத ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும் பிடிஎஃப். நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் காமன் சர்வீஸ் சென்டரோ நெட் சென்டரில் போயிட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக மாற்றி உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஸோ அந்த காப்பி தான் நீங்கள் கையில் எடுக்கணும். ஸோ எல்லாமே வந்து இப்போ சில டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ், பேக் சைடில், ஃப்ரண்ட் சைடில் ரெண்டுமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக மாற்றணும். அப்படி மாற்றும்பொழுது ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ் ரெண்டு பேஜாக அந்த, ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேஜ் ஃபஸ்ட்டு பேஜாகவும் பேக் சைடில் இருக்கிற பேஜ் செகண்ட் பேஜாகவும் 1-2 அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வச்சுக்கணும். எல்லாம் தயாராக வச்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு போகணும். அது என்னென்ன நீங்கள் தயாராக வச்சுருக்கணும், அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டுடைய யூஜி அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, இது ரெண்டுமே நீங்கள் எடுத்து வைக்கணும். நீட் யூஜியுடைய அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு தனியாக. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் 11 மார்க் ஷீட், கிளாஸ் 10th மார்க் ஷீட், கிளாஸ் 12th மார்க் ஷீட், இது 3 மார்க் ஷீட்டுமே நீங்கள் தனித்தனியாக எடுத்து வைக்கணும். மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்கும், ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் ஷீட்லையுமே ரெண்டு சைடில் ப்ரிண்ட் ஆகிருக்கும். ரெண்டு சைடுமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக மாற்றி வைக்கணும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் டிசி, உங்கள் கடைசியாக நீங்கள் முடிச்சிருக்கீங்க இல்லையா, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, அதனுடைய டிசியுடைய ஸ்கேன் பண்ண காப்பி கையில் வச்சுக்கணும் பிடிஎஃப். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி, அதனுடைய சர்டிஃபிகேட், அதாவது 6th 12th வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி படிச்சிருங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் படிச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா அதற்குரிய சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுவும் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th to 12th standard கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் ஸ்டடிட் கம்ப்ளீட்லி இன் தமிழ்நாடு. ஸோ அது கிளியராக புரிஞ்சுக்கோங்க, யார் கம்ப்ளீட்டாக 6th 12th வரைக்கும் தமிழ்நாட்டிலே நீங்கள் படிச்சிங்களோ அதற்குரிய ப்ரூஃப், அதுதான் நேட்டிவிட்டி நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போனோஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் வாங்கணும்னு சொன்னது எல்லாமே உங்களுக்காக தான் இருக்கும், அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது சில பேருக்கு தேவைப்படும், சில பேருக்கு தேவைப்படாது, அதை நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தேவைப்படும், அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்ட்டுடைய பர்த் சர்டிஃபிகேட், கிட்டத்தட்ட இது வரைக்கும் 9 சர்டிஃபிகேட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது எல்லாமே நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வைக்கணும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 10th டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸுடைய டாக்குமெண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் நீட் டு பி அப்லோடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது தான். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றது, இது யாருக்கு தேவைப்படும், கம்யூனல் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ இது இல்லாத பேரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பேரண்ட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே பேரண்ட்டுடைய ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி, அதாவது எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th 12th, அவருடைய மார்க் ஷீட் இருக்கலாம், அல்லது டிசி இருக்கலாம், அல்லது அவங்க படிக்கலன்னு சொன்னால் நோ கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பேரண்ட்டுடைய ஆதார் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஓட்டர் ஐடி, இது மூணில் ஏதாவது ஒன்று, அதே போல் ரேஷன் கார்டு அல்லது பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒன்று. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 சர்டிஃபிகேட்ஸ் வந்து பேரண்ட்டுக்கு தேவைப்படுதுங்க. கம்யூனிட்டி, அப்புறம் அவங்க படித்த ப்ரூஃப் இருக்கு இல்லையா அது தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸில் ஒன்று, அப்புறம் ரேஷன் கார்டு பாஸ்போர்ட்டில் ஒன்று. ஸோ 4 நீங்கள் கரெக்டாக எடுத்து வைக்கணும். ஸோ அது இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. அது வந்து உங்கள் ஃபேமிலியில் யாருமே படிக்கலை, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் தான் டிகிரி படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபீஸில் எக்ஸ்பென்ஷன்லாம் இதெல்லாம் வரும், ஃபீஸ்லாம் கொஞ்சம் குறைப்பாங்க, அதற்காக நமக்கு அது தேவைப்படும், அதை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியாக இருப்பாங்க இல்லையா, சில பேர் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு நீங்கள் மீன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
person with benchmark disabilities, sports eminent sport person, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்க எல்லாரும் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. இவங்க அதற்குரிய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், அந்த ஸ்பெஷல் கேட்டகரி கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அங்கே ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ண, அது க்வெஸ்சின் இருக்கும் ஸ்பெஷல் கேட்டகரியான்னு சொல்லி, அதில் எஸ் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா இது இப்போ சொன்னதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 100 ரூபா பே பண்ணணும், 500 அப்ளிகேஷன் ஃபீஸுனால் ப்ளஸ் 100 ரூபா சேர்த்து பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க. அதே போல் வந்து போனஃபிட் சர்டிஃபிகேட் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். இந்த போனஃபிட் சர்டிஃபிகேட் ஏற்கனவே சொன்னது தான், 6th to 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா அவங்க 7.5% ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுவாங்க. அந்த 7.5% வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போனஃபிட் சர்டிஃபிகேட்டும் வேணும். 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ்நாட்டில் படித்ததுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கப்புறம் சில பேரண்ட்டுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டும் குறிப்பாக வந்து 2 லட்சத்துக்கு குறைவாக வருமானம் உள்ளவங்க, 2 லட்சத்துக்கு குறைவாக வருமானம் உள்ளவங்க, உள்ள எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு ஃபீஸில் எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்றவங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், தகுதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கெண்டிலிருந்து நம்ம அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வருடம் கண்டிப்பாக யாருக்கும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனை தெளிவாக கொடுத்துட்டாங்க, அதுக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா. இது இல்லாத அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால், சில நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கும் போதெல்லாம் சில அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்லி போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்து தயாராக வச்சுக்கிட்டு ஃபில் பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் அப்லோட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் கடைசியாக பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இது எதுனா ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ டேட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்கள், நான் சொல்கிறேன். வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.